லியோ படத்தோட 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் என்னென்னதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வழக்கம் போல் சென்னை டு வேர்ல்டு வைடு வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனாக பார்த்துருவோம். இல்லை முதல்ல லியோ படம் சென்னையை பொறுத்த வரைக்கும் 1,17,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லியோ படம் இந்த 10வது நாளில் 14,60,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து தெலுங்கானா, ஆந்திரா இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து லியோ படம் இந்த 10வது நாள் சண்டேயை பொறுத்த வரைக்கும் 2,70,00,000 கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கேரளா பார்த்துருவோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் லியோ படம் 2,55,00,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணுது இந்த 10வது நாள்ல. அடுத்து கர்நாடகா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் லியோ படம் இந்த 10வது நாள்ல 2,10,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணும். இன்னைக்கு சண்டே தானாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மத்த ரீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லியோ படத்துக்கான புக்கிங் வந்து பெருசாவே இல்லைன்னு தான் சொல்லணும். சோ அதனால தான் தமிழ்நாடு தவிர சவுத் இந்தியா மீதி எல்லா ஸ்டேட்லயும் வசூல்றது கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கு. அடுத்து நார்த் இந்தியா, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 10வது நாள்ல லியோ படத்துக்கு 1,00,000 கிட்ட தான் கலெக்ட் பண்ணிருக்கு. லியோ ரிலீஸ் ஆன செகண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. சோ அதுக்காகவே இந்த படம் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எடுக்கலன்றதுனால கொஞ்சம் மைல்டா குறைஞ்சிருக்கும் சொல்லலாம். சோ டோட்டலா நம்ம லியோ படம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனா 23,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணும். அடுத்ததா ஓவர்சீஸ், ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நிறைய இங்கிலீஷ் படம் நிறைய படங்கள் வந்திருக்கு ஓவர்சீஸ்லயும். அதனால பாக்ஸ் ஆபீஸ் சொல்றது இன்னைக்கு அங்க முழுசா சண்டே மாதிரி இருந்தாலும் அங்க லியோக்கு வந்து ஒரு 10,00,000 கிட்ட தான் ஒருண்டி எதிர்பார்க்கப்படுது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனா 10வது நாள்ல. சோ லியோ படம் வேர்ல்டு வைடா இந்த 10வது நாள்ல மட்டும் 33,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணி எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலி பெருசான பிக்கப் வராத மாதிரி தான் தெரியுது இந்த செகண்ட் வீக்ல. மத்த இடம்லாம் பார்க்கும்போது வேர்ல்டு வைடா நம்ம சென்னை அண்ட் தமிழ்நாடு இந்த ரெண்டுல மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு இந்த வீக் டேஸை விட. பார்ப்போம் நாளைக்கு சண்டேல என்ன மாதிரிலாம் ஒரு கலெக்ஷன் வருது அப்படின்றத.